இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். அவல் கிளிட்ஸ் யூஎஸ்க்கு வணக்கம், நான் ஜனனி பேசுறேன். உங்களுடைய கண்ணுக்கு பயங்கரமான காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும்ல, ஐ கேர் என்ன பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஓகே, பேசிக்காக கண் வந்து நம்ம பார்த்துக்கிறதுனா தூக்கம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து எங்கே என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் மினிமமாக 8 to 10 hours கண்டிப்பாக தூக்கம் வேணும். அது எப்படி இருந்தாலும் நான் அதை பண்ணிடுவேன். எல்லாருமே சொல்லுவாங்க, நீ என்ன இப்படி கும்பகர்ணியாக இருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க. கேரவனில் எனக்கு ஒரு 5-10 minutes இல்லை 1/2 hour கிடச்சா கூட நான் ஒரே விஷயம் பண்ணுறது வந்து தூங்குறது தான், வேறு எதுவும் நான் பண்ண மாட்டேன். ஸோ மேபி அது ஒரு ஸ்பெஷல் கேராக கான்சியஸாக நான் எடுக்கிறேன்னு கூட சொல்லலாம். உங்கள் பேசிக் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி சொல்லுங்கள். என்னோடய ஸ்கின் வந்து லைக் ட்ரை ஸ்கின். நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக அந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. என்னோடய ஸ்கின்னுக்கு என்ன சூட் ஆகுதோ அது மட்டும்தான். லைக் சிலர்லாம் ஃபேன்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, புது புது ப்ராடக்ட்ஸ் வரும் மார்க்கெட்டில், இது எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணுறதில்ல. எனக்கு எது சூட் ஆகுதோ ஒரு மாய்ஸ்சரைசர், அது மாய்ஸ்சரைசர் தான் இன்னி வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது. ஸோ மேபி அதனால தான் மெயின்டைன் பண்ணுறேன். தலைக்கு வந்து இது தான், தேங்காய் எண்ணெய் அண்ட் ஷாம்பூ. வேறு எதுவும் மென்டல் ஹெல்த்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். மென்டல் ஹெல்த் வந்து எப்படின்னா, இப்போ எல்லாருமே எல்லா டைம்லேயும் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. எல்லாருக்குமே ஒரு கிராஃப் மாதிரி அப் அண்ட் டவுன் போயிட்டு தான் இருக்கும். யார் பார்த்தாலும் வந்துட்டு இல்லை நான் 100% ஹாப்பியாக இருக்கேன்னு யாருமே சொல்ல போகிறதில்ல. நம்ம அந்த சின்ன ஒரு செட்பேக்கை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம் வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிட்டாலே நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து தாண்டி வந்துடலாம். என்னோடய மென்டல் ஹெல்த் வந்து எப்போவுமே நான் லோவாக ஃபீல் பண்ணும்போது நான் என்னை வந்து எனக்கு உண்மையாக இருக்கிறவங்கள வந்து நான் சரௌண்ட் பண்ணிப்பேன். அந்த ஃபேக்காக இருக்கிறவங்கள விட உண்மையாக இருக்கிறவங்கள சரௌண்ட் பண்ணும்போது ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு நல்ல வைப் வரும், நம்மளுக்கு ஜெனுவனாக கேர் பண்ணுறவங்களோட இருக்கும்போது. ஸோ அது வந்து அதுவே எனக்கு ஒரு மென்டல் பூஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எனக்கு பிடிச்சத நான் பார்ப்பேன், ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். எனக்கு மீ டைம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி தான் நான் பேலன்ஸ் பண்ணுறேன். பாடி ஷேமிங் இப்போல்லாம் நிறைய பேசுகிறாங்க, அதை பற்றி உங்கள் பார்வை எப்படி இருக்குது? நீங்கள் பாடி ஷேமிங் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? இருந்திருக்கேன். எனக்கு அவன் இவன் டைமில் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கேன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் லைட்டாக வெயிட் போடும்போதும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஒல்லியாக இருந்தாலும் தப்பு, குண்டாக இருந்தாலும் தப்பு, லைக் நடுவில் இருந்த எப்போவுமே வந்து நம்மளும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். லைக் நம்மளுக்கும் வந்து குட் டேஸும் இருக்கும், பேட் டேஸும் இருக்கும். நம்மளும் நார்மலாக சாப்பிடணும்னு நினைப்போம், பட் அது எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கும் போது வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் அது வந்து பெருசாக நான் அது மைண்டில் எடுத்துக்கிறதில்ல, நான் அதை இக்னோர் பண்ணிடுவேன். இப்போ அது கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவல் கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.